கொரோனா பரவல் அதிகரிப்பதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் 100,000 இடங்களில் இன்று மெகா தடுப்பூசி முகாம்கள். தகுதியான அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேறுபாடுகளை களைந்து அணிதிரள வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு. மராட்டியம் கேரள மாநிலங்களில் மீண்டும் கொரோனா தீவிரம். படுக்கைகள் மருந்து கையிருப்புகளை அதிகரிக்க ஒன்றிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டு கொலை. கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து AK-47 துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம். முப்பது அடி உயரத்திற்கு ஆக்ரோஷமாக எழும் அலைகளை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் அலைமோதும் கூட்டம். திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபடும் பக்தர்கள். ராசிபுரம் அருகே நடைபெற்ற கோர விபத்தில் 2 காவலர்கள் உயிரிழப்பு. தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற விபத்தை பார்வையிடச் சென்ற இடத்தில் அதிவேகமாக வந்த வேன் மோதி உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டில் நாளை முதல் பள்ளிகள் திறப்பு. கோடை விடுமுறை முடிந்து வரும் மாணவர்களை வரவேற்க தயாராகும் பள்ளிகள். ஈரோட்டில் சிறுமி கருமுட்டையை விற்பனை செய்தது தொடர்பாக 5 மருத்துவமனைகளுக்கு தொடர்பு. ஆந்திரா, கேரளா மருத்துவமனைகளுக்கும் சம்மன் அனுப்பி விசாரிப்பதாக DIG முத்துசாமி தகவல். அருப்புக்கோட்டையில் மாணவியிடம் வீடியோ காலில் ஆபாசமாக நடந்து கொண்ட கல்லூரி தலைவருக்கு வரும் 24 தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து கல்லூரி தலைவர் விருதுநகர மாவட்ட சிறையில் அடைப்பு. வந்தவாசி அடுத்த ஏரியின் மதகு மீண்டும் உடைந்து வெளியேறிய தண்ணீர். விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் கடும் சேதம். வார இறுதி நாட்கள் என்பதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம். 30 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக அதிகாரிகள் தகவல். கேரளாவில் விஸ்வரூபம் எடுக்கும் தங்க கடத்தல் விவகாரம். முதலமைச்சர் பினராயி சந்திரன் இடங்களில் கருப்பு கொடிகளை காட்டி எதிர்க்கட்சிகள் போராட்டம். மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த ஹரியானா காங்கிரஸ் MLA குல்தீப் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சி தலைமை பாரபட்சமாக செயல்படுவதாக குல்தீப் விமர்சனம். மராட்டியத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. முதல் நாள் மழைக்கே மும்பை சாலைகளில் தேங்கிய தண்ணீர். பாரா துப்பாக்கிச் சுடுதல் உலகக்கோப்பை தொடரில் 2வது தங்கம் வென்று அவனி லெஹ்ரா அசத்தல். சாதனை பெண் அவனிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.